எடப்பாடியின் சொந்த ஊரில் உதயநிதிக்கு கூடிய மாநாட்டு கூட்டம் அவமானத்தில் தலை குனிந்த எடப்பாடி, அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள குறும்பப்பட்டியில் திமுக சார்பில் 1000 மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கினார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையான சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் பெரிய மாநாடு போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சேலத்திற்கு எப்போது வந்தாலும் வரவேற்பு பெரியதாக உற்சாகமும் எழுச்சியாகவும் இருக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களை ஏமாற்றிவிட்டீர்கள், மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் கொடுக்கும் வரவேற்பும் எழுச்சியும் நம்பிக்கை அளிக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் சேலத்திற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார். அமைச்சர் கே என் நேரு சேலம் மாவட்டத்தையும் திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டுவார் என்று நம்புகிறேன். குறிப்பாக திமுகவினர் கட்சி பணியில் ஈடுபட்டு சேலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்ட வேண்டும். இதுவரை 20 மாவட்டங்களில் திமுகவின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கும் விழாவை நடத்தி முடித்துவிட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கும் விழாவை நடத்தி காட்டுவோம் என உறுதிபட கூறினார் உதயநிதி. அதன் பிறகு காரசாரமாக பேசத் தொடங்கிய உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ரவுண்டு கட்டி விளாசத் தொடங்கினார். அவர் பேசுகையில், எடப்பாடிக்கு வந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசாமல் போய்விட்டால் அவர் கோபித்துக் கொள்வார். தன்னை அரசியலில் ஆளாக்கிய ஜெயலலிதாவிற்கும் சசிகலாவிற்குமே அவர் உண்மையாக இல்லை. கட்சி தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் உண்மையாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி உண்மையாக இருப்பது மோடி, அமித்ஷா, ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோருக்கு மட்டும்தான். தமிழ்நாடு ஆளுநர் அவருக்கு பிடித்த வார்த்தைகளை வைத்துவிட்டு மற்ற வார்த்தைகளை விட்டுவிட்டார். இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் ஆளுநர் இருக்கும் போதே அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார். ஆளுநர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். ஆளுநருக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறிவிட்டனர். ஆளுநரை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் என்று அதிமுகவினர் பயந்து விட்டார்கள் என பேசினார் உதயநிதி. அது மட்டுமில்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை மக்கள் தேடி வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. தந்தை பெரியார், அண்ணா இவர்களை நான் நேரில் பார்த்தது கிடையாது. மூத்த முன்னோடிகள் அவருடன் பயணித்திருப்பார்கள். உங்கள் முகத்தில் அவர்களை நான் பார்க்கிறேன் என தெரிவித்தார் உதயநிதி. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டம் பெரும் மாநாடு போல ஏற்பாடு செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தது திமுகவினருக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது. மேலும் இந்த கூட்டம் திமுகவினர் சார்பாக திமுக கட்சி உறுப்பினர்களுக்கும் திமுக எம்எல்ஏக்களுக்கும் ஒரு சில முக்கிய அமைச்சர்களுக்கு மட்டுமே இந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடியின் சொந்த ஊருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் எப்படிதான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது என்று தெரியவில்லை. எடப்பாடி கோட்டையான சேலத்திலேயே உதயநிதிக்காக மாநாடு போல கூட்டம் கூடியது சற்று தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அநேகமாக அடுத்து வரும் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக சேலம் மாவட்டத்தை திமுக கைப்பற்றிவிடும் என்று இந்த கூட்டத்தை பார்த்தாலே திமுக வெற்றி பெறுவது உறுதி என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடியின் கோட்டையை தட்டி தூக்கிய உதயநிதி ஸ்டாலின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.